கேரளாவில் மாலை 6 மணியோடு பரப்புரை நிறைவடையும் நிலையில் வயநாடு தொகுதியின் கல்பட்டாவில் அனைத்து கட்சியினரும் செண்டை மேலம் முழங்க தீவிர பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இறுதிகட்ட பரப்புரைக்கான களம் எப்படி இருக்கிறது? கேரள மக்களினுடைய எதிர்பார்ப்பு இந்த தேர்தலில் எப்படி இருக்கு? செண்டை மேல முழக்கத்தின் சத்தத்திற்கிடையே செய்தியாளர் ரகுவரனின் தகவல்களை கேட்க முடியவில்லை. கேரளாவில் இறுதிகட்ட பரப்புரையில் தீவிரமாக அங்கு வாக்கு சேகரிப்பில் பிரமுகர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று மாலை 6 மணியோடு பரப்புரை நிறைவடைய இருக்கிறது. வரும் 26 தேதி கேரளாவில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மிக முக்கிய தொகுதியாக பார்க்கப்படக்கூடிய வயநாடு தொகுதியில் காங்கிரசினுடைய ராகுல் காந்தி மற்றும் அதேபோன்று கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஆனி ராஜா, அவரை போல் எதிர்த்து போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் சுரேந்திரன் ஆகிய 3 முக்கிய வேட்பாளர்களும் களத்தில் முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்குமான போட்டி என்று பார்ப்பதா, அல்லது இந்தியா கூட்டணியில் பிற மாநிலங்களில் அங்கம் வகிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இதில் தனித்து போட்டியிடக்கூடிய நிலையில் இந்த களம் யாருக்கு சாதகமாக அமையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. கடந்த மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தி இந்த வயநாடு தொகுதியில் 400,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2009 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் இருந்தே காங்கிரசினுடைய கோட்டையாக பார்க்கப்படக்கூடிய வயநாடு தொகுதி கேரள மாநிலத்தில் மிக முக்கிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் கல்பட்டா தொகுதியில் இறுதிகட்ட பரப்புரையில் தற்போது வேட்பாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை மீண்டும் செய்தியாளர் ரகுவரனிடம் தொடர்பு கொண்டு கேட்கலாம்.